ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி சமோசா பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பில்லையும் கிளிக் பண்ணிவிட்டு அலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் அரை கிலோ வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கு, ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன், ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு மசாலா சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சாட் மசாலா சேர்த்துருக்கேன், ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு, பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் பால்ஸாக வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இதை நல்லா வந்துட்டு சப்பாத்தி வளர்த்துற மாதிரி நல்லா வளர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்துட்டு செஞ்சிடலாம். எப்படி வந்துட்டு சமோசாக்கு நீங்கள் வந்துட்டு மாவு வந்துட்டு வளர்த்துவீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் வந்துட்டு வளர்த்திக்கோங்க. வளர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்கீங்கன்னா 15 சமோசா மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதில் வந்துட்டு வச்சு கொடுத்துருங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மைதா மாவு பேட்டர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒரு ரோல்ஸாக வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துடலாம். அந்த மாதிரி அவ்வளோ தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் வந்துட்டு இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு சைடையும் வந்துட்டு மைதா மாவில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் வெந்திருக்குது, இதை பெரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இருங்க. இப்போ இது வந்துட்டு எல்லாமே வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான சமோசா வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஒன் டைம் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான சமோசா தானே? நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.